ரமலான் வந்துருச்சு. எங்கட பொருள் என்ன? சஹாபாக்கள் ரமலான் வரும்பொழுது எப்படி ரெடி ஆகினா, நீங்க பள்ளியில பார்த்துப்பீங்க, துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான. யா அல்லாஹ், ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முந்தி எங்களுக்கு ரஜப்லையும் ஷாபானையும் பரக்கத் செஞ்சது, எங்களுக்கு ரமலான அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தருவாயாக. 2 மாசத்துக்கு முந்தையே ரமலானுக்காண்டி ரெடி ஆகும். இந்த கடைசி 10 இருக்குது, இந்த கடைசி 10 வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேட்டியை இருக்க கட்டிக் கொள்வார்கள், அவங்க குடும்பத்தார்களை இரவுல எழுப்பாட்டுவாங்க, எழுப்பாட்டி அமல் செய்க, அமல் செய்க. இது கடைசி 10 என்பதாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்களும் ரமலான் ரெடி ஆகுறதான். எப்படி? வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சக்தியையும் தாட்சியையும் தேற்ற ஷோட்டிட் செய்யறது எப்படி, தயிர் வைக்கிறது எப்படி, பள்ளி டிரஸ்டிமார் எல்லாம் அண்டா தேடி நிர்வாக சபைகள் அண்டாவை தேடி, வாலிப பிள்ளைகள் ஏற்கனவே எல்லாத்துல கையில இந்த பைத்தியகாரன் கையில மாதிரி ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறது. எல்லாத்துல கையிலையும் ஒரு போன் இருக்கும், போன் பாவிக்கத்தான், ஆனா போன்ல லூஸ் ஆகிற பாருங்க, போன் கட்டாயம் பாவிக்கத்தான். ஆனா போனால மென்டல் ஆகக்கூடாது. இத சில தெரியும், மென்டல் ஹாஸ்பிட்டல் 2 ஜாதி இருக்குது கொழும்பு, சில ஒன்று அங்கோட அடுத்தது முல்லேரியா, அங்கோட இருக்கிறது அது முழு பைத்தியம், அது பிச்சு கொண்டுதான் தெரியும். முல்லேரியால இருக்கிறது நிறைய சைக்கோ, மனநோய் சம்பந்தப்பட்டது. இந்த மனநோயாளிகளை பார்த்தா எங்கேயாவது சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இல்லாட்டி சைட பார்த்து சிரிச்சுட்டு இப்படி தான் இருப்பான். அறப்பைத்தியம் என்றது இப்படி. இன்னைக்கு எங்கட வாலிபர்கள் எல்லாம் ஒரு ஜாதி அறப்பைத்தியம் மாதிரி தான். பள்ளிக்கு வந்து அம்மா டக்கு நிறுத்த இப்படி பாக்குறோம், இவர் என்ன உசாமா பின்லாதின் தம்பி, இவரு கோல் வந்து தக்பீர் கெட்ட கிட்ட இப்படி பார்த்துட்டு தான் தக்பீர் சலாம் கொடுத்த சரி டக்கு நிறுத்தி இப்படி பாக்குறோம், பள்ளிக்கு வெளியே வந்த சரி இப்படி பாக்குறோம், என்ன கோல் வந்திருக்குமா, கோல் வந்திருக்குமா, கோல் வந்திருக்குமா பாக்குறோமா இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படி பராண்டி கொண்டே இருப்பாங்க. அணில் பராண்டுற மாதிரி என்ன மனிதர்கள், நோக்கியா கம்பெனி சொல்றாங்க, நோக்கியா கம்பெனி சொல்றாங்க, உலகத்தில் உள்ள மனிதர்கள், உலகத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமான யங்ஸ்டர்ஸ் இளந்தாரி புள்ளேல் இந்த போனின் மூலமாக மென்டலி எஃபெக்ட் உளவியல் தாக்கத்துக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால், என்னிடத்தில் ஒரு பொறுமதியான போன் இருந்தால் யாருக்காவது ஒரு கோல் வரக்குள்ள இவனுக்கு பிடிக்கும், எனக்கும் ஒரு கோல் வராதா பாருங்க. உலகத்துல ஒரு ஆள் செய்யறத பார்த்து இன்னொரு வேலை செய்யறதில்ல. ஆனா இந்த மஜ்மான எல்லாத்துக்கும் போனே வெளியெடுக்கணும் வேண்டாம், ஏன் போன நல்ல போன கையில எடுத்து இப்படி டயல் பண்ணி ஹலோ எல்லாம் போகும். மஜ்மால இன்னொருத்தர் எடுப்பாரு ஹலோ, அவர் ஹலோ, எல்லாரும் எடுப்பாரு. இது ஒரு மென்டல் எஃபெக்ட். நோக்கியா கம்பெனி சொல்லுது, நோக்கியா கம்பெனி சொல்லுது, மனிதர்கள் போனுடைய விஷயத்துல மென்டல் எஃபெக்ட். இதுல சில வாலிபர்கள் நோன்பு வருது இல்லையா, நோம்ப பாவத்துல கழிக்க கூடாது இல்லையா, அது சுத்தி செய்வோம், ஃபேஸ்புக்ல உட்கார்ந்துருவோம், நல்ல ஹதீஸ் வரும், நல்ல பயான் வரும், கேட்போம், நல்ல எண்ணத்துல தான் உட்கார்ந்து உட்கார்ந்தா ரமலான் ஆர் ஏ எம் அடிக்க கொலை ரமலான் என்று அடிக்க வர கொல அதுல வரும் ரஹமத் பானு வந்துடும். இல்லாட்டி லைலத்துல் கதிர் பொறுமதி இல்லையா, லைலத்துல் கதிர் என்று அடிப்போம், நல்லதுக்கு தான் உட்கார்ற வேற எங்கயோ போயிடும். இப்ப என்ன செய்ய,
ஷைத்தான் வேலை. பாருங்களேன், ஏண்ட நோம்பு இன்னைக்கு அநியாயம் வீணாவிருச்சு. என்னது தேவையில்லாம நான் பேஸ்புக்ல தேவையில்லாததை பார்த்துட்டேன். இன்னைக்கு நடக்குது, வாலிப புள்ள கால் பண்ணி கேட்கிறாங்க, அசுரத் இன்னைக்கு நான் தற்செயலாக அப்படித்தான் சொல்ற, தற்செயலாக இன்டர்நெட் பார்க்கிற நேரம் தேவையில்லாத ரெண்டு போட்டோ பார்த்து பார்த்து நோம்பு முறியுமா? சில பேருக்கு நான் சொல்றேன் முறியும் இல்லன்றா என்ன தெரியுமா செய்வாங்க? இல்லையா மெல்லியா அவ நோம்பு முறியாது தானே, பிரச்சனை இல்லை. அப்ப நாளைக்கு பார்ப்போம் உட்கார்ந்து அது சொல்லி சொல்றது நோம்பு முறியும். விடம் கொடுத்தா ஊசி போட விளக்க கொடுத்தா உலக்கே கொண்டாந்து வைக்கிற மாதிரி லெவல்ல தான் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே விளங்கிக்கோங்க, இந்த ரமலான் மாதம் வரும் பொழுது சில வாப்பமார் என்ன செய்யறாங்களா, பிள்ளைக்கு டெடா நான் நோம்பு பிடிக்கணும் டெடா, இப்ப இந்த கிடா என்ன செய்யற தெரியுமா, உனக்கு என்ன ஓணும் மகனே, ஸ்கூலும் இல்ல தானே, சரியான சோம்பரைய சோம்பரித்தனமா இருக்கு, அப்ப என்ன செய்யற, நீ போய் ரெண்டு சீடியை வாங்கிக்கோவேன், இவன் போய் சீடியை வாங்கிக்கிறான்னு நோம்புல பாக்குற, என்னப்ப உன்ன புள்ள படம் பார்த்துட்டு இருக்கிறேன், கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கிறேன், கார்ட்டூன் தானே பாக்குறேன், பரவாயில்ல நோம்பு இல்லையா பாக்குறது நல்ல விளங்குங்க. நான் இதுக்கு முந்தையும் பல்வேறு பேசிருக்கிறேன் நினைக்கிறேன், பிள்ளைகள் நாசமாகறதுக்கு அடிப்படை காரணம் நீங்க பிள்ளைகளுக்கு இந்த கார்ட்டூன் முசீபத்தை போட்டுக்கிறது, கார்ட்டூன் முசீபத்தை போட்டுக்கிறது. இன்னைக்கு ஃபேமிலியில டிவைட் பண்ணி வச்சிருக்கிறேன், வாப்பா நீங்க என்ன பாக்குறீங்க, நான் டிவியில எது பாக்குறதுல நியூஸ் மட்டும்தான் பாக்குறேன், நான் கலீஜா நாயக வாசிக்கிறாங்க, நான் இல்லை நியூஸ் வாசிக்கிறது அறக்குறையா தான் வருது, பே மாதிரி இருக்கிற நீங்க மகன் என்ன பாக்குறீங்க, நான் அதெல்லாம் பாக்குறல ஐபிஎல் 2020 மட்டும்தான் பாக்குறேன். மகள் என்ன பாக்குறீங்க, நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல, நான் கொஞ்சம் நாடகத்தை தான் பாக்குறேன். இப்ப புள்ள என்ன பாக்குது, அவ அதெல்லாம் பாக்குறல, அவ கொஞ்சம் கார்ட்டூனை தான் பாப்பான். என்னமோ இந்த சாபாக்கள் பிரிச்சு வச்சாங்களே, நீங்க பவளைக்கு தாவத்து கொடுக்க நான் ராவைக்கு தாவத்து கொடுக்கற மாதிரி குடும்பம் பிரிச்சு வச்சு கொண்டிருக்கு, மாப்பக்கு ஒரு நேரம் மகனுக்கு ஒரு நேரம், எந்த அளவுக்கு சமுதாயம் கேவலமாயிட்டா. ஒரு 75 வயசு இருக்கும் நினைக்கிறேன், ஒரு அப்பா 75 வயசு இருக்கும், இவர் சொல்றாரு இவருடைய மச்சானோட சண்டை, மனைவியுடைய சகோதரர் மச்சான் மச்சினன், மச்சினனோட சண்டை, என்ன சண்டை தெரியுமா, நான் இது கேட்டுட்டு இருக்கிறேன் சொன்னாரு, எங்கடவன் இருக்கிறான் தானே, இப்ப கொழும்புல எல்லாம் மச்சான் மச்சான் இருக்கிறான் தானே, அவர் நரகவாதி மூடு, எனக்கு நேத்து நல்லா போவா நசன் டேய் மச்சன் மச்சன் சண்டை வந்து எல்லாத்த யாரு மௌத்தா போனாலும் 6 அடிடா உனக்கு 6.5 அடி என்ன என்ன பிரச்சனையாரு, இவருக்கு சொல்லுறவருக்கு அரசியல் பைத்தியம், உலகத்தில் எத்தனோ ஜாதி பைத்தியம், இவருக்கு அரசியல், இவர் இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே தைப்பார், இவர் என்னமோ பாராளுமன்ற உட்கார்ந்து சபாநாயகர் மாதிரி, அந்த 7 மணி நியூஸ், 8 மணி நியூஸ், 9 மணி நியூஸ் நியூஸ் பாக்குறதா இவருடைய வேலை, அல் ஜசீரா ரிப்போர்ட்டர் இல்லையா இவர், இந்த மச்சர் நிற்கிறாரு அவருக்கு நாடகம் பார்க்கணும். இப்ப கர்மம் என்ன தெரியுமா, ஒரு சேனல்ல நாடகம் போகும்போது அதே டைம்க்கு அடுத்த சேனல்ல டிவியில நியூஸ் போகுதா, ஊட்டில இருக்கிறத ஒரு டிவி, அந்த கிழடு ஒரு மூலையில இந்த கிழடு ஒரு மூலையில நடுவுல ரிமோட் கண்ட்ரோல், இந்த மியூசிக்கல் சேர்ல ஆடுவாங்க, இந்த வைப்பாங்க 5 புத்தகத்தை வச்சு 6 புள்ளைகள் இருக்கும், மியூசிக்க போட்டா புள்ளைல ஓடும், மியூசிக்க நிப்பாட்ட சரி புள்ளை புத்தகத்துல உட்கார்ந்தா சேர்ல ஒரு பிள்ளைக்கு சீட் இருக்காது, அப்ப அந்த புள்ள ஆகும், இது மாதிரி மச்சித ரெண்டு பேரும் இருக்காது ரிமோட் நடுவுல நியூஸ் பாக்குறதா டிராமா பாக்குறதா, இவட்ட கையில எடுத்தா அவனுக்கு கொடுக்க மாட்டான், ரெண்டு கிளது அவட்ட கையில கெடுத்தா, இதுல குழம்பினது தான் ரெண்டு பேரும் சங்கம், அல்லாஹ் பாதுகாக்கணும்.
எந்த அந்த குடும்பத்துல ஆன சண்டை, இதா சண்டை, இதா சண்டை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய வீட்டுடைய சூழல் இப்படி மோசமாகிடுச்சு. இப்ப இந்த ரமதான் நிலைமை இதுதான், எங்களோட ரமதானுடைய நிலைமை இப்படி போ. என்ன சொல்றதாரு, இப்ப எல்லோரும் இந்த டிவிக்கு நாங்க பழக்கப்பட்டிருக்கிறோம். இதுல முடிவு தான் ரமலான் வாதம் வந்துட்டா அந்த சாபாக்கள் ரெடியாகிறதுக்கு மாற்றமாக வாப்பா கொண்டாந்து புள்ளேலுக்கு கார்ட்டூன் சீட்டே கொடுத்துருக்கிறேன். இப்ப புள்ளேல் கார்ட்டூன், வாலிப புள்ளேல் அவங்க என்ன செய்யற, கொஞ்சம் படிச்ச புள்ளே, ஒரு 8th ஆண்டு 9th ஆண்டு படிக்கிற புள்ளே, நோம்பு வருது இல்லையா, நோம்புல நேரம் கழிக்கணும், டிவி கேமை கொண்டாந்து போட்டு அவன் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருவான். நோம்புல பாருங்களே, பெரிய வாலிப புள்ளையில அவன் 24 அவரும் கம்ப்யூட்டர் டிவிக்கு பிங் பிங் பிங்னு கொண்டிருக்கிறேன். என்ன அவனுக்கு எப்ப பார்த்தாலும் டிசு டிசுமெண்ட் தான், இவன் அற லூஸ் ஆகும் தனியே பிங்னுட்டிருக்கிற. என்ன மகன் டிவி கேம் விளையாடுறாரு, அவன் நோம்பெலியா டிவி கேம் விளையாடுறாரு. வசதியான புள்ளையோட நிலைமை அப்படி. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதுதான் எங்கட ரமலான் ஸ்பொயில் ஆகுறதே காரணம். நோம்பு வருது, இந்த மேல பட்டுட்டு போற காத்து மாதிரி நோம்பு வருது போகுது வருது போகுது, ஆனா எங்கள்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. காரணம், நோம்ப நோம்பா நாங்க பிடிக்கல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல் லைஸ லில்லாஹி ஹாஜத்து இல்லா தி அயதா ஹாமஹு வ ஷராபா. நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறாங்க, நான் எங்கட பாசிலே சொல்றேன், நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறாங்க, ஆனா அவங்களோட நோம்புல அவங்களோட பேச்சு சரியில்லை, அவங்களோட தேவையில்லாத பேச்ச விடல, ஜாஹிலியத்தான வேலைகளை விடலன்னு சொன்னால் அவர்கள் பசியிலும் தாகத்திலும் இருந்ததை தவிர அல்லாஹ்வுக்கு இவங்களோட நோம்புல எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு எங்கட ரமலான் அதுதான். சில புள்ளைகள் என்ன செய்யறாங்களா, சார் எல்லாம் முடிச்சு நிக்கிறாங்க, இது அவங்க கோவிசத்தான் செல்றா. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இங்க தராவி எல்லாம் முடிஞ்சிட்டு மாஷா அல்லான்னு பேசி கதைச்சிட்டு இருந்துட்டு மாஷா அல்லா தனிய முஸ்லீம் கோவிஸ் இப்ப கேமுல்லை இங்க நடக்கிறது நினைக்கிற எந்த பகுதியில் ஈஸ்டர்ல எல்லா இடத்துல கேமுல்லை நடக்குதான். இப்ப புள்ளேருக்கு ஒரு கவலை, கேமுல்லை நடக்குது 2 மணிக்கு தான் நடக்குது, தராவி எல்லாம் முடிஞ்சா 11 மணி ஆகுது, தூங்கினா கியாமுல்லைல் தொலை கிடைக்காது. அப்ப என்ன செய்வோம், அல்லாஹுக்காக வேண்டி முழிச்சிருப்போம், அல்லாஹுக்காக வேண்டி முழிச்சிருப்போம். 2 மணிக்கு தொலை, இரவெல்லாம் கூத்து பண்ணி ஜொலி பண்ணி கை தட்டி பேசி கதைச்சு 2 மணிக்கு போய் கியாமுல்லைல முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சு, 84 வருஷம் கிடைச்சிருச்சு. இப்ப அன்று பிறந்த பாலகன், அன்று பிறந்த பாலகன் நன்மை செய்யணுமா, தேவையில்ல. சுபோ தொழுதோட தூங்கினா 3:30 மணிக்கு தான் எழும்புறான். இரவெல்லாம் தொழுந்தோம், கியாமுல்லைல் தொழுந்திருக்கிறோம். அட கியாமுல்லைல் சுன்னத்து லொஹரு பருளு, கியாமுல்லைல் சுன்னத்து லொஹரு பருளு, சாரத்தை கலட்டி தலப்பா கட்டின மாதிரி கதை. யாருக்கும் அதை சொல்றதில்லை, பாவம் செய்ய வானம் என்று சொல்ற